அன்பான ஜெயம் டிவி வாசகர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்கின்றேன். தர்மியான நாளிலே உலகம் கண்டு கொண்டிருக்கிற இந்த சோகமான நிகழ்விலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்பதாக வந்திருக்கின்றோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே. ஆண்டவரே, எங்களை அன்பின் அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்கள் அன்பின் பொழுக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான் இந்த வேலைக்காக நன்றி செலுத்துவோம். என் நெருக்கமான வேலையிலே ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் இளைப்பாறுதல் இன்றி தவித்துக் கொண்டிருக்காங்க, என்ன நேருமோ ஏது நேருமோ என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்காங்களப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையானது எங்களை தேற்றும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. உங்களுடைய ஆசீர்வாத கரங்கள் எங்கள் மீது நீட்டும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உங்களுடைய ஆணி கடாபப்பட்ட கரம் தொட்டு ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்கள் எல்லோரும் மக்கள் சாட்சிகளாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாய் ஆண்டவரே, அந்த வைரஸை முற்றிலுமாய் சுட்டரித்து போடும் ஆட்சேபிக்கிறோம். வல்லமிலே கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அன்பானவர்களே, மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுநாமத்தாலே உங்களுக்கு யாவருக்கும் நான் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். இந்த அருமையான வேளையிலும் ஒரு சிறு வார்த்தைகளை கொண்டு நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66:17 இப்படி சொல்லப்படுகிறது, தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவறுப்பானதையும் எலியையும் சாப்பிடுகளுமாய் ஏகமாய் சங்கீகரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்க, வேதத்தில் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வருங்காலத்தில் நடக்கப் போகிறதும் இனிமேல் நடக்கப் போகிறதும் எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொன்னால் அது வேத வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? அப்படியாக இந்த வேளையிலும் நாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை பாருங்க, சீனா தேசத்திலே எல்லா மக்களும் அருவறுப்பான உணவுகளை உண்டார்கள். ஏன் இந்த நோய் வந்தது என்று சொல்லி அவர்களாகவே திகைத்து போனார்கள். எப்படி கண்டுபிடிப்போம் என்று சொல்லி திகைத்து போனார்கள். கொஞ்ச நேரத்திலே ஒரு பெரிய மருத்துவமனை கட்டுகிற அளவுக்கு வல்லமை படைத்த அந்த நாடு இன்று அநேக உயிர்களை பலிவிட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு காரணம் அந்த நாட்டில் உள்ள ஜனங்களே. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை அவர் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் சரியாமல் கேட்காமல் போனார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினவர்களானார்கள். தேவாலயத்தை இடித்து தள்ளுகிறவர்களானார்கள். சீன தேசத்திலே கிறிஸ்துவுக்கு இடமிராதபடி செய்தார்கள். ஆகினால்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த சீன தேசத்துக்கு வந்து என்று சொல்லுமானால் அது நிச்சயமாக மாற்றமில்லை. அதுவும் நிச்சயமாக அவர்கள் மனம் திரும்புவார்களானால் கர்த்தர் அந்த தேசத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தை யாருக்கு உண்டானது சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணுவர்களுக்கு இந்த வார்த்தை உண்டானது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். இந்த உலகத்தில் பாருங்க, இப்படி கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவர் மெய்யான தெய்வம் என்று அறிந்தும் கூட அவரை அசட்டை பண்ணுவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த தேசத்திலே உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒருவரால் மறுக்க முடியாது. பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாக 2 சாமுவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம்
24:25 சொல்லுகிறது. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்செபாமு உள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். நாங்கள் எப்படி வாசிக்கிறோம்? அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். கொள்ளை நோய்னா அதை பணம் கொடுத்து சரி பண்ண முடியுமா? முடியாதே. எத்தனை பணம் கொடுத்தாலும் அதை சரியாக்க முடியாதே. எத்தனை மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒழிய அதற்குரியதான ஒரு பரிகாரம் கிடைக்கவில்லையே, இதுவரைக்கும் கிடைக்கவில்லையே. பெரிய பெரிய வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ஸ்பெயின், எல்லா நாடுகளும் இன்று திகைத்து கொண்டிருக்கிறார்களே. இப்படிப்பட்ட கொள்ளை நான் வய வரப்பணும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைத்த அந்த வார்த்தை இன்று மெய்யாக்கப்படுகிறதே. ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்று பார்க்கும்போது, மோவாப் தேசத்திலே மோவாப் என்பவனுடைய தீர்க்கதரிசியான காத்தின் மூலமாக தாவீதுக்கு தெரியப்பட்ட வார்த்தை இது. என்ன என்று சொன்னால், தாவீதுக்கு சொல்லுகிறார், தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் உரைக்கிறார், 7 வருஷம் உன் நாட்டிலே பஞ்சம் வரும், 3 மாதம் சத்துருக்கள் உன்னை தொடர்ந்து கொண்டு வருவார்கள், 3 நாட்கள் கொள்ளை நோய்கள் வரும். வெள்ளம் எப்படி உணர்ந்து, வெள்ளம் எப்படி உண்டாகிறது? நாம் நினைத்து பார்த்தோமா? நான் இந்த உலகத்திலே பிறந்து 60 வயது எனக்கு ஆகிறது, இப்படிப்பட்ட ஒரு வாதை நான் கண்டதே இல்லை, என் கண்கள் கண்டதே இல்லை. எத்தனையோ வெள்ளம், பூகம்பம், புயல் வந்தது, சுனாமியெல்லாம் வந்தது, ஆனாலும் கூட பிழைத்தார்கள். இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய்க்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? திகைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பரிகாரம் யாரிடத்தில் தேடுவோம் என்று சொல்லி அழிந்து கொண்டிருக்கிறோம். அநேக லட்சம் லட்சம் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பரிகாரம் என்ன என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தான் பரிகாரியான கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே இந்த உலகத்துக்கு அங்கு ஜெபித்துக் கொள்ள வேண்டும். இந்த நோயை ஏன் வரப்பண்ணினார்? இஸ்ரவேலை ராஜ்யத்தை கொடுத்து, தாவீதுக்கு ராஜ்யத்தை கொடுத்து, தாவீது நல்ல விதமான ராஜ்யத்தை நடத்தி கொண்டு வந்தான். கடைசி காலத்திலே அவன் தடுமாறுகிற ஒரு சூழ்நிலை, இந்த மோவாப் மூலமாக யூதா ஜனங்களை தொகை பார்க்கக்கூடிய ஒரு நிலை. எத்தனை யூதர்கள், எத்தனை கிரேக்கர்கள், எத்தனை பேர்கள் என்று சொல்லி தொகை பார்க்கக்கூடிய நிலை இந்த நம் நாட்டில் வந்ததா? வந்திருக்கிறதே. இப்படியான காரியங்களாம் உலகத்தில் நடைபெறும் என்பதை முன்னமே அவர் நிர்ணயித்து காட்டிருக்கிறார். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அதனால தான் சொல்றாரு தாவீது, கர்த்தரினான் அப்போது தாவீது கர்த்தரை நோக்கி, கொடிய இணுக்கண்களில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக. மனுஷன் கையில் போய் நான் தேடி போனாலும் எனக்கு இந்த மருந்து கொடு, இந்த மருந்து கொடு, எத்தனை விதமான மருந்து வந்து அப்படி இப்படி போட்டு கலைச்சு கலைச்சு கொடுத்து பார்க்குறாங்க, ஆனாலும் சரியாகிறதா? இல்லையே. கொஞ்சம் கொஞ்சம் தான், 1000 பேரிலே ஒருவர் உயிர் பிழைக்கிறார். இது என்ன கணக்கு? ஒன்றுமே புரியவில்லையே. ஏன் இப்படி நடக்க வேண்டும்? கர்த்தருடைய கோபாக்கினை வரும்படியாக இந்த ஜனங்கள் செய்தபடியால் தான் இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக தியானிக்கும் போது ஆண்டவர் எடுத்துரைக்கிறார், வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய வசத்தின் மூலமாக ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஊழியக்காரனே, நீ உன்னுடைய ஊழியத்தை சரியாக செய்கிறாயா? உன்னுடைய பிள்ளைகளை, மந்தைகளை சரியாக மேய்க்கிறாயா? என்ன வசனத்தை போதிக்கிறாய்? சரியாக போதிக்கிறாயா இல்லையா என்று சொல்லி எல்லாம் கேட்கிறார். காரணம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு, ஆலயத்தை நடத்தக்கூடாதபடிக்கு இந்த காலத்திலே தடை வந்திருக்கிறதே. மனுஷனுடைய வார்த்தை கேட்டால் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும். மனுஷனுடைய வார்த்தை கேட்டு கேட்டு மரணத்துக்கு ஏதுவாய் போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்டால் அப்படி அல்ல, மரித்த ஜீவன் கூட உயிர் தேடும். இதில் அநேக சாட்சிகள் உண்டு. லாசருவே எழுந்து வா என்று சொன்ன நிமித்திலே எப்படி உடனே எழுந்து வந்தானோ, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை என் தேவனுடைய வாயில் வார்த்தையில் தான் முடியும். அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான
மக்களே, முதலாவதாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் அவருடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு நீ அசட்டை பண்ணுவாயானால் தயவு செய்து அதை மறந்துவிடு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நொறுமுண்ட நறுமுண்ட ஆவியை நீ கொடுத்து ஜபிக்கும் பொழுது உன் ஜபத்துக்கு என் தேவன் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை விட்டுவிடாதபடிக்கு அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று எப்படி தன்னுடைய தவறை உணர்ந்த தாவீதைப் போல தன் தவறை உணர்ந்தான் தாவீது. நான் இப்படியெல்லாம் செஞ்ச தவறு, இதை நான் செஞ்சிருக்க கூடாது, நான் தொகை பார்த்திருக்க கூடாது என்று சொல்லி தாவீது மனதுருகி தன்னை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தபடியா. அல்லேலூயா. அந்த ராஜ்யத்திலே அவன் வருகிற ஒரு கொள்ளை நோயானாலும் அது நிச்சயமாக விலக்கி காக்கப்படும் என்பதில் மாற்றமில்லை. ஆக கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரை சார்ந்து கொண்டு இன்று அநேகர் அவரை விட்டு விலகிக் கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஏன் இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்களிலே தன்னை ஒப்பு கொடுக்கிறார்கள். பலவிதமான காரியங்கள், போதை, மது, மாது, ஆண்ட்ராய்ட் மொபைல், இப்படி பல தரப்பட்ட கோணங்களிலே தன்னுடைய சிந்தனையை பாழடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை ஒருமுகமாய் நோக்கி தன் ஒருங்குண்டு ஆவினாலே நறுமுண்டு ஆவினாலே கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியான ஒரு நிலை நிச்சயமாக நாம் கர்த்தரை தவிர நமக்கு ஒருவரும் பரிகாரி அல்ல. அவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். இந்த உலகத்திலே இப்படி இந்த இரண்டு காரியங்களை பார்த்தோம். மூன்றாவது காரியம் எடுத்து வாசிக்கலாம். ஆமோஸ் திருக்கண தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம். இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கிறிஸ்துவர்கள் ஏற்கனவே இதை வேதத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டார்கள். அதனால தான் சொன்னாங்க, ஏற்கனவே இப்படியெல்லாம் ஒரு காலம் வரப்போது நாம் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு சொல்லும்பொழுது எல்லா ஜனங்களும் என்ன நினைச்சாங்க, இவனுங்க பைத்தியக்காரனுங்க, இவனுங்க ஏதோ ஒன்று உளறானுங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் மூன்றாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனம் சொல்லுகிறது, ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காது இருப்பார்களோ? எதற்காக இந்த எக்காலம் ஊதப்படுகிறது? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தர் அனுமதித்தாலுடைய எந்த ஒரு தீங்கும் இந்த உலகத்தில் வராது. அவருடைய சித்தத்தின் பிரகாரமாகத்தான் இந்த உலகம் நடக்கும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற பொழுதுதான் நன்மையானவைகளை நாம் பெற முடியும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டதனால் தான் இப்படிப்பட்ட தீங்கான காரியங்களை நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதே ஏழாம் வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். தன்னுடைய ரகசியத்தை அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் தொலைக்காட்சி மூலமாக அவருடைய கர்த்தருடைய வெளிப்படுத்துதலை வெளிப்படுத்தினார்கள். ஆனாலும் கூட அது ஜனங்கள் நம்பவில்லை. ஆனால் இப்பொழுதோ ஒரு நேரம் வந்துவிட்டது. ஆனால் கர்த்தரை நாம் எந்த காலத்தில் நாம் வெறுக்கிறோமோ நிச்சயமாக நாமும் புறம்பே தள்ளப்படுவோம். கர்த்தரை யார் நேசிக்கிறாரோ அவருக்கு நல்ல பலனை கொடுப்பார். இதில் மாற்றமே கிடையாது. இவருடைய வாழ்க்கையிலே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரம் போதாது. தொலைக்காட்சியிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்படியான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்பதை. அதனால தான் ஜபம் நடத்தணும், ஜபம் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்றவர்களை அது பார்ப்பதற்கு அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய கோபம் சைனா தேசத்தின் மூண்டதுனால் தான் இப்படியானது. அமெரிக்கா தேசமே இந்த ஆடி போயிருக்கிறது. வல்லரசான நாடு, அவன் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அவனே திக்காடி கொண்டிருக்கிறான். எங்கு போவோம், யாரிடத்தில் போவோம், என்ன மருந்து சாப்பிட, ஒன்றும் முடியாது. கர்த்தருடைய இரக்கம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அவனும் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானத்தை பெற வேண்டும், உணர்வுள்ள ஆவியை பெற வேண்டும். ஒவ்வொரு ராஜாக்களும் அப்படி உணர்வுள்ள ஆவியை பெற வேண்டும். குடிமதிப்பு என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. செத்து போனால் எந்த குடிமதிப்பு இருந்தால் ஒன்றும் கிடையாது. மீந்திருக்குன்னா தான் குடிமதிப்பு, ஒன்றும் கிடையாது. ஆகவே கர்த்தருக்கு பயந்து பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பும்போதுதான் கர்த்தர் நம்ம எல்லா விதமான காரியங்களையும் நம்மை விடுதலையாக்குவார். நாம் அடுத்தது ஒரு மூன்று காரியங்களை நாம் வாசித்தோம். அடுத்தது நான்காவது காரியம்
முடிக்க போகிறோம். ஒன்று தீமத்தேயு 6:17 10:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ கொத்திக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. பண ஆசை பாருங்க எவ்வளோ பெரிய பண ஆசை. என்னத்தை பணத்தை சேர்த்து வச்சு என்னத்தை ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இத்தாலி தேசத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பணத்தை வாரி தெருவில் போட்டுக்கிறான். எவனே அத்தும் போங்கடா. பணத்தால் உயிர் பிழைக்க முடியுமா? முடியாதே. பணத்தால் பணத்தினாலே உங்கள் ஜீவன் வருமா? வராதே. காரணம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். அந்த தேசத்திலே அறிவிக்கப்பட்ட கட்டளைகள் அப்படி ஆணுக்கு ஆண் ஓரின சேர்க்கை என்பது இப்படி பல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். அதனால் தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை உணர்வார்களா என்று தெரியவில்லை. உணர்ந்தார்கள் ஆனால் தம்மை ஒப்புக் கொடுத்து கர்த்தரிடத்திலே அவர்கள் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தில் அவர்கள் நின்று ஜெபிப்பார்களானால் இந்த வாதை அவர்கள் விட்டு மாறி போய்விடும். இதில் மாற்றமே இல்லை. அல்லேலூயா. நிறைவாக எடுத்தர் வாசிக்கலாம். அதே 1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களா இராமலும், பணம் உள்ளவங்க இருமாப்பு நான் தான் பெரிய ஆளுன்னு சிந்தனை உள்ளா இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், அழிந்து போகக்கூடிய ஐஸ்வர்யம் பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் அழிந்து போய்விடும், வானம் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தைகளை ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி நாம் வேதத்தின் மீது நாம் பிரியம் வைத்தால் அல்லேலூயா நமக்கு நன்மை உண்டாகும். ஆகவே மனது சொன்னாங்க, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாக இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளுக்கு தமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க போகிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாய் வைப்பதே நமக்கு நலன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை தான் நம்மை கடைசி வரை காப்பாற்றும். அதை நம்மை எல்லா விதமான தீங்குகளுக்கு பாதுகாக்கும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆஸ்வதிப்பாராக. ப்ரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை நாம் கேட்போம். நாம் எல்லோரும் கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிடுவோம். ஆண்டவரே, என்னுடைய ஜனத்துக்காக நீ மனமிறங்கும் என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். மனமிறங்கும் இறைவா மக்கள் மேல், மனமிறங்கும் இறைவா மனமிறங்கும் இறைவா மக்கள் மேல், மனமிறங்கும் இறைவா உலகமெல்லாம் சுழன்று உயிர்களை பலி வாங்கும், உலகமெல்லாம் சுழன்று உயிர்களை பலி வாங்கும் கொரோனாவை வீழ்த்திடவே, கொரோனா வைரஸை அழித்திடவே, மனம் இறங்கும் இறைவா மக்கள் மேல், மனம் இறங்கும் இறைவா அக்கிரமம் மிகுதியினால் உன் கோபம் பற்றியதென்ன, ஒரு விசையாய் மன்னியும் அக்கிரமம் மிகுதியினால் உன் கோபம் பற்றியதென்ன, ஒரு விசையாய் மன்னியும் ஒரு நீதிமான் நிமித்தம் உலகம் மீட்கப்பட ஏசையா ஒரு நீதிமான் நிமித்தம் உலகம் மீட்கப்பட கொரோனா வைரஸை நீ சுட்டெரிப்பாய்,
மரண பயத்தை நீ மாற்றிடுவாய். மனம் இறங்கும் இறைவா, மக்கள் மேல் மனம் இறங்கும் இறைவா. கொத்து கொத்தாய் மடியும் உயிர்களை நினைத்தார், உள்ளமே கலங்குதையா. கொத்து கொத்தாய் மடியும் உயிர்களை நினைத்தார், உள்ளமே கலங்குதையா. உயிருள்ள தேவா ஒரு வார்த்தை சொல், இறைவா ஏசையா. ஒரு வார்த்தை சொல்லும் உயிர் உள்ள தேவா, பெருங்கடல் பேரலை ஓய்ந்திடுமே. கொரோனா பேரழிவும் நின்றிடுமே. மனம் இறங்கும் இறைவா, மக்கள் மேல் மனம் இறங்கும் இறைவா. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடென்றே கூப்பிட்டோம் நாங்கள் எல்லாம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடென்றே கூப்பிட்டோம் நாங்கள் எல்லாம். அமைதியை தேடி உம்மண்டை வந்த அமைதியை தேடி உம்மண்டை வந்தோம், நிம்மதி வாழ்வை தந்திடுவாய். நிரந்தரமாய் நெஞ்சில் நிறைந்திடுவாய். மனம் இறங்கும் இறைவா, மக்கள் மேல் மனம் இறங்கும் இறைவா. உலகமெல்லாம் சுழன்று உயிர்களை பலி வாங்கும், உலகமெல்லாம் சுழன்று உயிர்களை பலி வாங்கும். கொரோனாவை வீழ்த்திடவே, கொரோனா வைரஸை அழித்திடவே. மனம் இறங்கும் இறைவா, மக்கள் மே மனம் இறங்கும் இறைவா. மனம் இறங்கும் கிறிஸ்துவ அன்பானவர்களே, அவர் மனதுருகுகிற கர்த்தராக இருக்கிறார். மனதிறங்குகிற கர்த்தராக இருக்கிறார். நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டவராய் அவரை நோக்கி பார்த்தோம். நிச்சயமாக இந்த உலகத்துக்கும் நம்முடைய இந்திய திருநாட்டுக்கும் ஒரு தெய்வீக விடுதலை கொடுத்து, தெய்வீக சுகத்தை கொடுத்து, தெய்வீக சமாதானத்தை கொடுத்து பாதுகாப்பாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் பாடல்களை ஆஸ்வதிப்பாராக.